Hello friends, welcome to Shirley's vlog. இன்னைக்கு என்னோட ரெசிபி ஒரு துவையல் ஆன பெரண்டா துவையல். நிறைய பேருக்கு தெரியும் பெரண்டா துவையல் எப்படி பண்றதுன்னு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறது. என் மூட்டு வலி கையால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெரண்டை நான் இப்போ வீட்டிலே வளர்த்துட்டு இருக்கேன். அந்த பெரண்டை எடுத்து தான் நான் துவையல் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம், தேவையான பொருட்கள் என்னது பார்க்கலாம். பெரண்டை துவையலுக்கு நான் பெரண்டை எடுத்து வச்சுருக்கேன். இது பெரண்டை க்ளீன் பண்ணியது தான். இது அப்புறம் க்ளீன் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவணும், இல்லாட்டி க்ளவுஸ் போடணும். ஒரு வாட்டி நாங்கள் க்ளவுஸ் இல்லாமல் எண்ணெய் தடவாக பண்ணி ஒரு வாரம் கை அரிச்சிட்டே இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அது மறக்காமல் பண்ணுங்கள். பெரண்டை எடுத்துகிட்டு க்ளீன் நார் எடுக்கணும், தோல் எல்லாம் எடுக்கணும். இப்படி தோல் எடுத்தது தான் இந்த பெரண்டை. எல்லாமே நல்ல தோல் எடுத்து வச்சுருக்கேன். இது க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் க்ளவுஸ் போடுங்க, அல்ல கையில் எண்ணெய் தடவுங்க, இல்லைன்னு கை ரொம்ப அரிக்கும். அப்புறம் பெரண்டை இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை, அப்புறம் ஒரு எட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் எட்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி வேணாங்க, மிளகா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் நாலு பல் பூண்டை, ஒரு நாலு சின்ன வெங்காயம், ஒரு சிறிய ரெண்டு பீஸ் இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு கப்பு தேங்காய், இவ்வளோதான் தேவையான பொருட்கள். நமக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம் முதல்ல. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடணும். கடாயை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக போதும். முதல்ல காஞ்ச மிளகாய் வறுத்தெடுத்துடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் லேஸ், ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும் பெருங்காயம். மிளகாய் நல்லா வறந்தாச்சு. நான் மிளகாய் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே கடாயில் கடலைப்பருப்பு உடுத்த பண்ணி போட்டுடலாம். நம்ம இது கூடவே இஞ்சி போட்டுடலாம். இஞ்சியோட பச்சை வாசனை கொண்டு போகட்டும். அதனால் இஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அதே கடாயில் நமக்கு பெரண்டை வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கலர்லாம் பாரு, நல்லா வெந்தோடனே கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கூட இதிலே போட்டு லேசாக ஒரு பிரட்டு பிரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் ஞான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் பெருங்காயம் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா அரைச்செடுத்து வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து முதல்ல இதை அரைச்செடுத்துடலாம். இது இப்போ கோசா அரைச்சிருக்கேன். இது கூடவே நம்ம பெரண்டை வதக்கி வச்சுருக்கோம். பெரண்டை தேங்காயும் பெருங்காயும் மிக்ஸ் பண்ணியது அதையும் போட்டுடலாம். இதை அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். பெரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூடு சாதத்தில் இந்த துவையலை போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டோ, அல்லைங்க நல்லெண்ணெய் பிடிக்கிறவங்க நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிட்டு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.